ஓப்ரா வின்ஃப்ரே சிறுவயதில் வறுமையின் காரணமாக உருளைக்கிழங்கை கட்டி வைக்கிற சாக்கையை உடையா உடுத்தி வளர்ந்த ஒரு பெண், குழந்தை என்றும் பாராமல் உறவினர்களாலே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண், தான் கருப்பா இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக பல்வேறு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு பெண், கோரீஸ்வரியான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1954 ஜனவரி 29 மிசிசிபி மாகாணத்துல திருமணமாகாத அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறாங்க ஓப்ரா வின்ஃப்ரே. தன்னுடைய 6 வயசு வரைக்கும் பாட்டி வீட்டுல தான் வளர்றாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அடம்புடிச்சு அம்மா கிட்டே போறாங்க. ஆனா அடுத்த வீட்டுல 10 பாத்திரம் கழுவி துணி துவைச்சு கொடுத்து வறுமையில இருக்கிறவங்களான அவங்க அம்மா ஓப்ரா வின்ஃப்ரேய பயங்கரமா வெறுக்கிறாங்க. குடும்பமே ரொம்ப வறுமையில இருந்ததால உடுத்துறதுக்கு உடை கூட இல்லாம உருளைக்கிழங்கு கட்டி வைக்கிற சாக்கை தான் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்காங்க. இதனால மத்த சின்ன பசங்க கிட்ட எல்லாம் அதிகம் கேலிக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்கு 9 வயது ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா வழி உறவினர்களான அங்கிள் கசின் எல்லாரும் சேர்ந்து இவங்களை பயங்கரமா பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. மனம் வெறுத்து போன ஓப்ரா தன்னுடைய 13வது வயசுல வீட்டை விட்டு வெளியேறாங்க. தன்னுடைய 14வது வயசுல குறைப்பிரசவத்துல ஒரு குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. குழந்தைக்கே குழந்தை பிறந்ததால சில வாரத்திலே அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. பயங்கர மன உளைச்சல்ல எல்லா விஷயத்திலையும் தோத்து போனவங்களா நாஷ்வில்ல இருக்கிற தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போறாங்க. முடிவெற்றவரான அவங்க அப்பா வெர்னான் பயங்கர கட்டுப்பாடு உடைய அதனால ஓப்ரா வின்ஃப்ரேவுக்கு நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒரு புக்கை படிச்சுட்டு அது சம்பந்தமான அறிக்கை எழுதணும். டெய்லி 5 புதிய சொற்கள் கத்துக்கலன்னா நைட்டு சாப்பாடு கிடையாது. அது மட்டும் இல்லாம டெய்லியும் சாயங்காலம் நேரத்துல ரொம்ப நேரம் வீட்டை விட்டு வெளியில இருக்க கூடாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுக்கெல்லாம் சம்மதிக்கிறதா இருந்தா நீ என் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒத்துக்கிட்டு ஓப்ரா வின்
பேச்சாளர் பரிசையும் வெல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் உதவியோட டென்னசி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில கம்யூனிகேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்களுடைய சிறந்த பேச்சின் காரணமா WVOL அப்படின்ற வானொலியில ஒரு பகுதி நேர செய்தி வாசிப்பாளரா சேர்றாங்க. அங்க அவங்க நல்லாவே ஒர்க் பண்ண முடிஞ்சாலும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி நிலையத்துல ஒர்க் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க ஆசைப்படுறாங்க. இதுக்கிடையில 1971 அவங்களுடைய 17th வயசுல மிஸ் பிளாக் டென்னிசி, அதாவது டென்னிசியோடைய கருப்பழகி அப்படின்ற பட்டத்தையும் வெல்றாங்க. அதுக்கப்புறம் பல தொலைக்காட்சி சேனல் கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு அலையறாங்க. ஆனா அது வரைக்கும் அமெரிக்கர்கள் செய்தி வாசிப்பாளர்கள்னாலே வெள்ளத்தோலாவே பார்த்து பழக்கப்பட்டாங்க. அதனால யாரும் ஒரு கருப்பு பெண்ணை ஏத்துக்க முன் வரல. என்னது செய்தி வாசிக்க போறியா, மக்கள் எப்படியாவது உன் குரலை கூட சகிச்சுக்கலாம், ஆனா மூஞ்ச என்ன பண்றது அப்படின்னு கேலி பேசி அனுப்புறாங்க. அதுவும் யார கேக்குறாங்க, டென்னிசியோடைய கருப்பழகின்ற பட்டத்தை வென்றவங்க கிட்ட போய் மக்கள் உன் மூஞ்ச எப்படி சகிச்சுப்பாங்கன்னு கேக்குறாங்க. என்ன கொடுமை சரவணா இது. கடைசியில எப்படியோ WLESE அப்படின்ற ஒரு லோக்கல் சேனல்ல செய்தி வாசிப்பாளரா வாய்ப்பு கிடைக்குது. அதையும் போய் சூப்பரா செய்யறாங்க. 1976 பால்டிமோர் வந்த அவங்க WJZ அப்படின்ற ஒரு தொலைக்காட்சியில வேலைக்கு சேர்றாங்க. அங்கேயும் அவங்களுக்கு செய்தி வாசிப்பாளர் பணிதான். இந்த நேரத்துல இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், அதாவது செய்தி வாசிக்கும் போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா எல்லாரும் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படிப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் என்ன செய்வாங்களாம், தப்பாயிடுச்சுன்னா கணீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இவங்களுடைய பேச்சு, துருதுரு நடத்தை, இது எல்லாமே மக்களை ரொம்ப கவரவே மக்கள் இவங்க கலரையே மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முறை விபத்து செய்தியை பத்தி படிக்கும் போது கண்ணீர் விட்டே அழுதுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களை கூப்பிட்டு, ஏமா இந்த அழுகிறது சிரிக்கிறது எல்லாம் செய்திக்கு வேலைக்காகாது, நீ போய் டாக் ஷோ நடத்துப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. சரி, எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு தானே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா டாக் ஷோன்றது உணர்ச்சிகரமா பேசுறது இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டாக் ஷோவை பயங்கரமா நடத்துறாங்க. அது வரைக்கும் டாக் ஷோனாலே ஒரு சாதாரண விஷயமா பார்த்த மக்கள் டாக் ஷோல இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 1984 சிக்காகோ திரும்புறாங்க. அப்ப ஒரு தொலைக்காட்சி சேனல்ல AM சிக்காகோ அப்படின்ற ஒரு டாக் ஷோவை இவங்க கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா அப்போதைக்கு அந்த டாக் ஷோ ரொம்ப அடிமட்டமான ப்ரோக்ராமா இருந்திருக்கு. அதாவது மக்களால விரும்பி பார்க்கப்படுற நிகழ்ச்சியில கடைசி பிளேஸ்ல இருந்திருக்கு. இவங்க இந்த நிகழ்ச்சியை எடுத்து ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல அமெரிக்கா ஃபுல்லா அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு சான்றே என்னன்னா 1985 அதாவது இந்த நிகழ்ச்சி தொடங்கின அடுத்த வருஷமே அந்த நிகழ்ச்சியோடைய பேரு தி ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ அப்படின்னே மாத்திருக்காங்க. சோ தன்னுடைய பேரே ஒரு நிகழ்ச்சிக்கு பிராண்டட் வேல்யூ தர அளவுக்கு மாத்திருக்காங்க. நிகழ்ச்சியில பேசுறவங்க ஏதாவது சோகமா பேசினா அவங்களோட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறது, ஒருவேளை சந்தோஷமா பேசினா அவங்களோட சேர்ந்து கூச்சல் போடுறது, இப்படி டாக் ஷோவையே ஒரு உயிரோட்டமான ஷோ மாதிரி மாத்திருக்காங்க. 1985 தி கலர் பர்பிள் அப்படின்னு ஒரு படத்திலயும் ஒரு முக்கியமான பாத்திரத்துல நடிக்கிறாங்க. 1986 ஹார்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷனை தொடங்கி தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1988 தன்னுடைய சொந்த டாக் ஷோ நிகழ்ச்சியை தயாரிக்கிறதுக்கான
உரிமத்தை வாங்கினாங்க. இவங்களுடைய டாக் ஷோல பெரும்பாலும் உடல் நலம், குழந்தைகள் நலம், மகளிர் முன்னேற்றம், நோய் பாதுகாப்பு இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தான் பேசுவாங்களாம். ஒரு முறை குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க தன்னுடைய கௌரவம் பாதிக்கும் அப்படின்னு கூட நினைக்காம தான் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றத விலாவரியா பேசியிருக்காங்க. தொலைக்காட்சியில நிகழ்ச்சி நடத்துற ஒருத்தரே இந்த மாதிரி பேசும்போது அதை சொல்றது கருப்பின பெண்ணா இருந்தாலும் ஒரு நாடே கண்ணீர் விடாத குறையா வருத்தப்படுது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் டெய்லியுமே பல கோடி பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த நிகழ்ச்சியை. இவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு நாடே காத்திருந்தது. ஒரு சமயத்துல மாடுகளுக்கு எல்லாம் மூளை நோய் பரவிட்டு இருந்துதான். அப்ப ஓபரா வின்ஃப்ரே சிரிச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு ஹாம்பர்கர் சாப்பிடவே பயமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்களாம். மறுநாள் அமெரிக்கா ஃபுல்லா மாட்டு இறைச்சி வியாபாரமே நொடிச்சு போச்சான். 1993 இவங்களுடைய உந்துதல் பெயரால தான் அப்ப அதிபரா இருந்த பில் கிளின்டன் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்துல கையெழுத்து போட்டதா சொல்லப்படுது. அதே ஆண்டு இவங்க மைக்கேல் ஜாக்சனோட சேர்ந்து பேசும்போது அந்த நிகழ்ச்சியை 3,65,00,000 பேர் பார்த்தாங்களாம். அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி கிடையாதுங்க. அப்ப இருந்த அமெரிக்க மக்கள் தொகை, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் டிவி வச்சிருந்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு கருப்பின பெண் நடத்துற ஷோ, இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சா அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் தான் சொல்லணும். 1996 ஓபரா புக்ஸ் கிளப் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நிகழ்ச்சியில இவங்க எந்த புத்தகத்தை பரிந்துரைச்சாலும் அடுத்த நாளே மில்லியன் கணக்கில் அந்த புக் வித்துருமா. 1997 ஓபரா ஏஞ்சல் நெட்வொர்க் ஆரம்பிச்சு பல ஏழை மனிதர்களுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க. இந்த நிறுவனத்தின் மூலமா 2000 யூஸ் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு திட்டத்தின் மூலமா வாரம் வாரம் திங்கக்கிழமை தன்னுடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பயனுள்ளதா அர்ப்பணிக்கிற ஒரு மனிதரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு $100,000 தருவாங்களாம். 1998 ஓபரா வின்ஃப்ரேவுக்கு அமெரிக்க தேசிய தொலைக்காட்சி கழகம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து இவங்களை கௌரவிக்கிறாங்க. 2000 இவங்க ஒரு மேகசின் ஆரம்பிக்கிறாங்க. மாசத்துக்கு 2.5 மில்லியன் பிரதி விற்க ஆரம்பிச்சது. அமெரிக்க தேசத்தை மிகப்பெரிய ஒரு வாசிக்கும் தேசமா மாத்தினதுல இவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். 20th century செல்வாக்கு மிகுந்த மனிதர்கள் அப்படின்ற பட்டியலில் இவங்களுக்கும் டைம்ஸ் மேகசின் ஒரு இடத்தை ஒதுக்குது. 2003 ஃபாக்ஸ் மேகசின் இவங்களை பில்லியனர் அப்படின்னு அறிவிக்குது. இவங்களுடைய தி ஓபரா வின்ஃப்ரே ஷோவை 2011 நிறுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் அதே ஊடகம் தயாரிக்கிற பிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அப்பப்ப தோன்றி மக்களை மகிழ்விச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பெரும்பாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, வீட்டுல நாங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு, கூட்ட சொல்றாங்க, கழுவ சொல்றாங்க, துவைக்க சொல்றாங்க, அதனால எங்களால முன்னேறவே முடியல அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல வறுமை, உடுத்துறதுக்கு டிரெஸ் இல்ல, சிறுமி பருவத்திலே பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாம ஒரு பிரசவம், இந்த மாதிரி எல்லாம் தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு பெண் எப்படியோ தன்னுடைய திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு தன்னுடைய நாட்டை சேர்ந்த தன்னை அடிமையா பாக்குற மற்ற வெள்ளை எண்ண பெண்கள் சாதிக்காத ஒரு விஷயத்த கூட இவங்க சாதிச்சிருக்காங்க. அப்படின்னா உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா? நீங்க மட்டும் பார்த்தா போதுமா? உங்க வீட்டுல இருக்கிற மற்ற பெண்களுக்கும் போட்டு காட்டுங்க. நிச்சயம் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்பிதான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியை பதிவேற்றி இருக்கோம். அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில எங்க நிகழ்ச்சி முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல், உங்கள் அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து. ஸ்மைல் ப்ளீஸ்.